ஸ்ரீ குருப்பியோ நமக. முதல் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வகுப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். பயிற்சினா என்ன? புத்தக பயிற்சி. இதெல்லாம் நீங்கள் நிறைய பயிற்சிகள் இனிமேல் பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு வினாத்தாளில் வரும். நீங்கள் தேர்வு எழுதுவீங்க இல்லையா, அந்த வினாத்தாளில் இந்த மாதிரி பயிற்சிகள் உங்களுக்கு வரும். என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டங்களில் எழுதுக, கட்டங்களில் எழுதுக. சொற்கள் அவங்களே கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி கட்டங்கள் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சொல்லை ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு கட்டத்தில் நிரப்ப வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு எழுத்தை ஒவ்வொரு கட்டத்தில் எழுதணும். ரொம்ப எளிமையான பயிற்சி தான் இது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பயிற்சி எடுக்கணும். இந்த மாதிரி பயிற்சிகள் உங்களுக்கு புத்தகத்தில் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் எழுதி பயிற்சி எடுக்கணும். இதில் என்ன பிழை வரும், இது ரொம்ப எளிமையானது தானே. கூந்தல் அப்படி இருக்குன்னா கு இன் த இல் அப்படி போட போகிறோம். இதில் என்ன உங்களுக்கு பிழை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ சே ஒற்றை கொம்பு போட்டு சாப்பிட்டா சே இல்லையா. இது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒற்றை கொம்பு ஒரு கட்டத்துலேயும் சாவை ஒரு கட்டத்துலேயும் எழுதிருவீங்க. அங்கே தான் பிழை வரும். அந்த தவறதை நம்ம பண்ணக்கூடாது. ஒரு எழுத்தை ஒரு கட்டத்தில் நிரப்பணும். கட்டத்தில் நான் எப்படி நிரப்பணும்னு சொன்னேன், ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு கட்டத்தில் நீங்கள் நிரப்பணும். அதில் என்ன பிழை வரும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. எப்படி எழுதிருவீங்க நீங்கள்? சில சமயம் இந்த ஒற்றை கொம்பை ஒரு கட்டத்துலேயும் சாவை ஒரு கட்டத்துலேயும் எழுதிருவீங்க. அப்போ அது முழுதுமே தவறாயிடும். அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக மனதில் வச்சுக்கணும். சரி, நான் உங்களுக்கு எழுதுனா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், முதல் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க படிங்க பார்க்கலாம். கு இன் த இல் கூந்தல். கூந்தல்னா என்ன? முடி, நமக்கு தெரியும் இல்லையா, கூந்தல். இப்போ இதை நம்ம எடுத்து கட்டத்தில் நிரப்ப போகிறோம். நான் என்ன சொன்னேன், இப்போ முதல் எழுத்து என்ன இருக்குது, கூ. அதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுத வேண்டியது தான். இந்த முதல் கட்டத்தில் நம்ம என்ன எழுதுகிறோம், முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய கூ. அடுத்த கட்டத்தில் இந்த, அடுத்த கட்டத்தில் த. அடுத்ததான் என்ன எழுத்திருக்கு, இல். அவ்வளோதான், முடிஞ்சது. கூந்தல். இப்போ இது காலியாக இருக்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன பண்ணணும், இங்கே எழுத்துக்கள் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ராங் அப்படி தவறு அப்படின்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோடு போட்டுடணும், கிராஸ். அப்போ என்னென்னா, இதோட இந்த சொல் முடிந்தது அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப எளிமையான பயிற்சி இது இல்லைங்களா. இங்கே இருக்கிற சொல்லில் இருக்கிற எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்து எடுத்து ஒவ்வொரு கட்டத்தில் நிரப்ப போகிறோம். கூ இன் த இல் கூந்தல். என்ன வார்த்தை இது? கூந்தல். மீதி இருக்கிற கட்டத்தை என்ன பண்ணுறோம், நம்ம கிராஸ் போட்டுறோம். அதாவது தவறு மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கோடு போட்டு அடிச்சிடுறோம். அப்போ அந்த கட்டத்தில் எழுத்துக்கள் இல்லைன்னு அர்த்தம். இதோட இந்த சொல்லானது முடிவடைந்து விட்டது. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லை மாணவர்களே. இது நம்ம இருக்கிற எழுத்தை அப்படியே பார்த்து பார்த்து எழுத போகிறோம் இல்லையா. இதில் எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் இதுலேயும் நம்ம பிழைகள் ஏற்படும், அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்த எழுத்து என்ன இருக்குது, தூ. என்ன எழுத்து இது? தூ. இண்ட் டி இல் தூண்டில். என்னது இது? தூண்டில். இப்போது நம்ம இதில் நிரப்பலாமா கட்டத்தில்? முதல் எழுத்து என்ன இருக்கிறது? தூ. தூ ஒரே எழுத்து, இதை பிரிக்கக்கூடாது. தூ. அடுத்ததாக என்ன இருக்கு? என். டி இல் தூண்டில். அப்போ இந்த காலியான கட்டத்தை என்ன பண்ணணும், நம்ம அடித்து விட வேண்டும். தூண்டில். புரிஞ்சுதுங்களா இது எப்படி எழுதணும்னு உங்களுக்கு? அடுத்ததாக எழுதலாமா? மூன்றாவது என்ன இருக்குது பாருங்கள், ஒற்றை கொம்பு போட்டு சா போட்டால் சே. இது ஒரே எழுத்து, ஒற்றை கொம்பு சா இரண்டும் சேர்த்தா என்ன எழுத்து? சே. இம் ப ரூ
இத்தி செம்பருத்தி. செம்பருத்தி செடி தெரியும் இல்லையா உங்களுக்கு? செம்பருத்தி மலர்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, தலையெல்லாம் கூட வச்சுப்பாங்க இல்லையா? செம்பருத்தி மலர் ரொம்ப மருத்துவ குணம் கூட கொண்டது இல்லைங்களா? செம்பருத்தி இலையை என்ன பண்ணுவாங்க, முடி வளர்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, நிறைய வீட்டில் வச்சுருப்பீங்க செம்பருத்தி. இப்போ இந்த சொல்லை நம்ம இந்த கட்டத்தில் நிரப்ப போகிறோம். இப்போ தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஒற்றை கொம்பு போட்டு சா, இதே இரண்டையும் ஒரே பெட்டியில் எழுத வேண்டும். ஏனென்றால் இது ஒரே எழுத்து. இங்கே தான் சிலர் பிழை பண்ணுவீங்க. ஒற்றை கொம்பை இங்கே போட்டுட்டு சாவை எடுத்து இங்கே போட்டுருவீங்க, அப்போ இது முழுதுமே தவறாகிடும், ஒரு மதிப்பெண் உங்களுக்கு போயிடும். அப்போ நீங்கள் கவனித்து எழுதணும். எளிமைதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வேக வேகமாக எழுதிடுவோம், நம்ம அதை கவனிக்கவும் மாட்டோம். அப்புறம் பார்த்தா நமக்கு மதிப்பெண் குறைஞ்சிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான பிழைகள் பண்ணியிருப்பீங்க. சரி, சே அடுத்த எழுத்து என்ன, இம் ப ரு இத் தி செம்பருத்தி. அப்போ இது மீதமான இந்த கட்டத்தை என்ன பண்ண வேண்டும், தி அடித்து விட வேண்டும். செம்பருத்தி. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுங்களா இது? அதாவது ஒரு எழுத்தை ஒரு கட்டத்தில் நிரப்ப வேண்டும், ஒரு எழுத்தை எப்பவுமே நம்ம பிரிக்கக்கூடாது. ஒற்றை கொம்பு சா, இரண்டும் சேர்ந்து ஒரே எழுத்து சே. சே அப்போ அந்த சேவை ஒரே கட்டத்தில் போடணும். சே இம் ப ரு இத்தி செம்பருத்தி. புரிஞ்சுதுங்களா? அடுத்த சொல்லுக்கு போகலாங்களா? இரட்டை கொம்பு போட்டு மா போட்டா மே, என்ன மே, ல இம் மேளம். என்ன சொல்லிது, மேளம். மேளம்னா என்ன, மத்தளம், மேளம், மேளம் அடிப்பாங்க இல்லையா திருமணம், அப்புறம் பஜன்ஸ் அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, மேளம் தட்டுவாங்க. நம்ம கூட இசை அந்த ஓசை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுதான் மேளம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், இந்த இது இரண்டும் ஒரே எழுத்து, இதை பிரிக்கக்கூடாது, மே. அப்போ நீங்கள் இங்கே எழுதும் பொழுது இரட்டை கொம்பு போட்டு மா போட வேண்டும், மே. ள இம் மேளம். மீதமான கட்டத்தை என்ன பண்ணணும், அடித்து விட வேண்டும். ரொம்ப எளிமை இல்லையா இது, மேளம். அடுத்தது போடலாங்களா? இது என்ன எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நூல். நூல், நூல்னா என்ன, புத்தகம். திருக்குறள் ஒரு நூல் இல்லையா, புத்தகம், பாட நூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாட புத்தகம் சரிங்களா. இப்போ நூ என்பது ஒரு எழுத்து, நூ. அப்போ நூவை என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு கட்டத்தில் எழுதணும். இது நூ, இப்படி போட்டோம்னா நூ. இல் நூல், இரண்டே எழுத்து தான் இது இல்லையா. அப்போ நிறைய கட்டங்கள் நமக்கு மீறுகிறது. அப்போ என்ன பண்ணலாம், எல்லா கட்டத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அடித்து விட வேண்டும். நூல் என்னது, இது நூல். நூல்னா என்ன சொன்னேன், புத்தகம். நூல் எப்படி எழுதணும் பார்த்தீங்களா, நூ இல் நூல். அடுத்து நம்ம மீதம் இருக்கிற கட்டத்தை என்ன பண்ணுறோம், அடிச்சிடுறோம். ஏன் அடிச்சிடுறோம், ஏன் அப்படி அடிக்காமல் விட்டுட்டா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காலியாக விட்டுட்டிங்கன்னா அங்கே ஏதோ ஒரு எழுத்து வரணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நம்ம இப்படி அடித்தா தான் இந்த சொல் இதோட முடிந்தது அப்படின்றது தெரியும், புரியுதா? இது வந்து இதுதான் முறை, அடிக்காமல் அப்படியே அப்படியே வந்து காலியாக விடக்கூடாது. சொல் முடிந்ததுன்னா மீதம் இருக்கிற கட்டத்தை அடித்து விட வேண்டும். இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அப்படியே விட்டுட்டாலும் அதுக்கு மதிப்பெண் கிடையாது சரிங்களா. அடுத்ததாக அடுத்த சொல்லுக்கு போகலாங்களா, நேரம். என்னது, நேரம். நே, இரட்டை கொம்பு போட்டு நா போட்டா நே. ர இம், இது எப்படி எழுதுவீங்க? இப்போ கட்டத்தில் நம்ம என்ன எழுதணும், இங்கே இரட்டை கொம்பு போட்டுட்டு இங்கே நா போடலாமா, போடலாமா, அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன், இது இந்த இரட்டை கொம்பு நா ரெண்டும் சேர்த்து தான் நே என்ற ஒரு எழுத்து சரியா. அப்போ நம்ம இரட்டை கொம்பு போட்டு நா போடும், இதை ஒரு கட்டத்தில் எழுதணும், ஒரே ஒரே எழுத்து. அடுத்ததாக
ர இம் நேரம். மீதம் இருக்கிற கட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அடித்து விட வேண்டும். நேரம். அடுத்ததா என்ன சொல் பார்க்குறோம் நம்ம? ஒற்றை கொம்பு போட்டு நா போட்டா என்னது? நே. நே ரு இப்பு நெருப்பு. நெருப்புனா என்ன? நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். நெருப்பு கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெருப்புனா என்ன? தீ இல்லையா? அதை வச்சு தான் சமைக்கிறதெல்லாம் செய்கிறோம் நம்ம இல்லைங்களா? அதுக்கிட்ட விளையாடக்கூடாது, நெருப்பு கிட்ட விளையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நெருப்பு. இப்போது ஒற்றை கொம்பு நா ரெண்டுத்தையும் ஒரே கட்டத்தில் எழுதணும். ஏன்னா ஒரே எழுத்து. ஒற்றை கொம்பு போட்டு நா போட்டா நே. ரு இப்பு நெருப்பு. மீதம் இருக்கிற கட்டத்தை அடித்திட வேண்டும் சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி தான், இரட்டை கொம்பு போட்டு வா போட்டா வே. ஒரே எழுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரே கட்டத்தில் எழுதணும். வே ட இம் வேடம். வேடம், வேடம் போடுறது. அவனை மாதிரி வேடம் போட்டிருக்கேன், வேஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மற்றவங்கள மாதிரி மாறு வேடம் பூணுதல். நீங்கள் நிறைய பள்ளிகளில் கூட என்ன பண்ணியிருப்பீங்க? நேரு மாதிரி, காந்தி மாதிரி, அந்த மாதிரிலாம் மாறு வேடம் பூண்டிருப்பீங்க இல்லையா? அவங்கள மாதிரி வேடம் போடுறது தான் வேடம். மீதம் இருக்கிற கட்டத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? அடித்துட்டேன் இல்லைங்களா? இந்த மாதிரி கிராஸ் போட்டுட்டேன். இப்போது வே ட இம் வேடம். இப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துருவாங்க, கட்டங்களும் கொடுத்துருவாங்க வினாத்தாளில். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தை ஒவ்வொரு கட்டத்தில் எழுதிட்டு மீதி இருக்கிற கட்டத்தை கிராஸ் போட்டுடணும், அதாவது தவறு மாதிரி போட்டுடணும் சரிங்களா? இப்போ எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கட்டங்களை நிரப்புக. கூந்தல், தூண்டில், செம்பருத்தி, மேளம், நூல், நேரம், நெருப்பு, வேடம். இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்? கட்டங்களில் எழுதணும். இந்த மாதிரி பயிற்சிகளை நிறைய நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்க்கணும் சரிங்களா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.